கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான தலைப்பு தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. அதாவது எப்படி விட்டு விடுவதால் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை விட்டு விடுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் பயக்கும், எப்படி வந்து நம்மளுடைய மனதை இதன் மூலமாக நம்ம சுத்திகரிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். நேயர்களே, ஒரு அழகான ஒரு கூற்று இருக்குது, வாழ்க்கை என்பது 10% தான் நமக்கு இயல்பாக அமையிறது, மற்றபடி 90% நாம் அதை எப்படி பாவிக்கிறோம், அதில் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு அமையும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்காக வருதுன்னு பார்த்தோன்னா, வாழ்க்கையில் நமக்கு வர அனுபவங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம வந்து அதை வேண்டுமென்று எடுத்துக்கொள்வது கிடையாது. நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம அறியாத இடத்துலேருந்தும் நம்ம நினையாத நேரத்துலையும் வந்து நமக்கு பல இடர்பாடுகள் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி நடக்கும்பொழுது நமக்கு நிறைய பயம் கலந்த, கோபம் கலந்த, சோகம் கலந்த நிறைய வந்து நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நம்ம இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் என்றால், இது வாழ்க்கையை ஒரு விதமாக அதை வந்து சுவாரஸ்யப்படுத்துவதற்கும் வாழ்க்கையின் முழுமைத்தன்மையை கொடுப்பதற்குமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப தக்க வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துறதாகவும் நம்ம ரொம்ப மன வீழ்ச்சிக்குள்ளேயும் மன மடிவுக்குள்ளேயும் நம்மளை கொண்டு போகிறதாகவும் இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம இந்த தூய்மைப்படுத்துதல், இந்த சுத்திகரித்தல் என்பதை நாம் அடிக்கடி தொடர்ந்து செய்து கொண்டு வருவது ரொம்ப நல்லது. எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில், இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரும்பொழுது நம்ம வந்து கையை காலை வந்து நம்ம சுத்தி தண்ணியால் நீரால் வந்து நம்ம தூய்மைப்படுத்துகிறோமோ, அதே போல் இல்லை வந்து ஒரு ஒரு குளியல் எடுக்கிறோமோ, அதே போல் இது வந்து வெளியரங்கமான ஒரு சுத்திகரிப்பு. அதே மாதிரி நம்ம மனதளவிலையும் வந்து நம்ம தேக்கி வைத்திருக்கிற தேவையில்லாத கசடுகள், தேவையில்லாத வருத்தங்கள், கோபங்கள், காழ்ப்புணர்ச்சிகள், எரிச்சல்கள், பொறாமைகள், வன்மைகள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அகற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னோன்னா, நல்ல விஷயங்களை மனதில் சேகரித்து கொள்வோம், நல்ல விஷயங்களை தக்க வைத்து கொள்வோம், அதன் மேல் நம்ம செயல்படுவதற்கும் ஒரு நல்ல ஆக்க சக்தியை நமக்கென்று உருவாக்கி கொள்ளுகிறோம். அதனால் நேயர்களே, ரொம்ப முக்கியமாக நம்ம இதை விட்டு விடுவது ரொம்ப முக்கியம். இப்போது கோபம் என்பதை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னோன்னா, இந்த கோபம் என்பது நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்களை நாம் தக்க வைத்து கொள்வது கோபம், நாட் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் தட் வி டோன்ட் லைக். அதே மாதிரி பயம் என்பது நமக்கு பிடித்த விஷயங்களையோ பிடித்த நபர்களையோ விட்டு விடாமல் இருப்பது, நாட் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் ஆஃப் பீப்புள் தட் வி லைக். நமக்கு பிடித்த விஷயங்களை நாம் விட்டு விடாமல் இருப்பது பயத்தை கொடுக்கும். இது ரெண்டுத்தையுமே நம்ம அழகாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைமைக்கு முதல் புரிதல் ஏற்பட்டாலே அதுவே ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேவையில்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்களை, தேவையில்லாமல் என்னென்ன உணர்வுகளை நம்ம மனசில் தேக்கி வைத்திருக்கிறோம் என்ற உணர்தலோடு இந்த நாள் ஆரம்பித்தோன்னா, எவ்வளவு நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் நம்ம ரொம்ப ஒரு ஒரு தேவையில்லாத குப்பைகளை சேகரிக்கும் இடமாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வரும்பொழுது அதுவே மாற்றத்திற்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். நன்றி.